மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கண்மணிய பத்தி, வருண பத்தி யார் என்ன சொன்னாலும் எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு கணேசன். அடுத்ததா கண்மணிக்கு வாங்க போற தாலிக்கு உண்டான காசை நான் கொடுக்கறேன் அப்படின்னு வருண் முன் வரும்போது, அப்படியெல்லாம் தாலிய யாரெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு அப்படின்னு கணேசனோட அம்மா ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு உடனே வருண் என்ன சொல்றாருன்னா, என்னோட பூமி கண்மணிக்கு அக்கா மாதிரி, ஸோ அவருந்து செய்ய வேண்டிய சில சம்பிரதாயங்களை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதனால தடுக்காதீங்க அப்படின்னு கண்மணியோட தாலிக்கு உண்டான காசை வருணே கொடுக்குறாரு. அதுவும் கணேஷனோட அம்மா கையில் வச்சு கொடுக்கும்போது அப்போதான் அவங்க வருணை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நாம் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு வருண் பப்புவை கூட்டிகிட்டு வெளியில் போக முடிவு பண்ணும்போது, பப்பு கண்மணியையும் அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கரெக்டாக கணேஷனும் அங்கே வர, நீங்கள் ஆசாரி சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்கன்னு எனக்கும் தெரியும், அதனால தான் இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுப்பீங்க அப்படிங்கிறதுனால ஓடி வந்தேன். ஸோ நீங்கள் இந்த வீட்டில் தாராளமாக தங்கலாம், எனக்கு கண்மணியோட லவ்வர் தான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, மற்றபடி யார் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அது வருண் லேப்டாப்பில் சின்சியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அந்த டைமில் வருணை பார்க்க கண்மணி வர ஒரு வேலை சொல்லி சமாளிச்சுட்டு கண்மணியை அங்கேருந்து போக வைக்கிறாரு வருண். இதுதான் நல்ல சான்ஸு, கண்மணி யார் லவ் பண்ணியிருக்காங்க, அந்த லவ் பண்ணப்பட்ட பையன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருண் கண்மணியோட ரூமுக்கு போய் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறாரு. கரெக்டாக கண்மணியோட சீக்ரெட் பேக் எடுக்கும்போது கரெக்டாக அங்கே கண்மணி வந்துட்டு உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தானே அப்படின்னு கேட்கும்போது கண்மணி என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தயங்குறாங்க. வருணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு திரும்பவும் சொல்லும்போது கண்மணி அவங்களோட சுச்சுவேஷனை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இது இப்படியே போனால் வேலைக்காகாது, நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதவனும் வாசுகியும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு மொட்டை கடிதாசியை ரெடி பண்ணுறாங்க. அதை கண்மணிக்கு அனுப்பாமல் டைரெக்டாக கணேசனுக்கு அனுப்பிச்சா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்கனால பிரச்சனை வரும், கல்யாணத்தில் ஏதோ ஒன்று பூகம்பமாக வெடிக்கும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. வருணையும் பப்புவையும் கண்மணியோட வீட்டை விட்டு எப்படியாவது வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணின வாசுகியும் மாதவனும் அவங்க ரெடி பண்ணின லெட்டரை கணேசனுக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்க. அதை பார்த்து கணேசனுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னடா அது, யாருமே பேர் போடாத இந்த மொட்டை கடுதாசியை யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு ஒரே குழப்பம். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க அம்மா அந்த லெட்டரை படிக்க சொல்றாங்க. அந்த லெட்டர்ல கணேஷ்னு பயங்கரமா வார்த்தைகள் எல்லாமே விளையாடி எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வருணுக்கும் கண்மணிக்கும் தப்பான தொடர்பு இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. அதற்கான ஆதாரமா சில போட்டோஸும் அதுல இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வருணும் அந்த சின்ன பையனும் போனாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பார்வதியோட பிளான் படி பப்பு வருணையும் கண்மணியையும் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு வராரு. அந்த கோயில்ல என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, பார்வதி எண்ணெயை கீழே ஊத்தி விட்டு கண்மணி வழுக்கு விழுகிற மாதிரி செஞ்சா அதை தாங்கி பிடிக்கும் போது வருணுக்கு காதல் வந்துடும் கண்மணி மேல அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இதை கேள்விப்பட்ட பப்பு, ஐயோ பாரு இதெல்லாம் பயங்கரமான ஓல்டு ஐடியா அப்படின்னு சொல்ல, எப்பவுமே ஓல்டு தான் கோல்டு அப்படின்னு அவங்களோட பிளான் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு பார்வதி சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த கோயிலுக்கு கணேசனும் வராரு. வருண், பப்பு, கண்மணி மூணு பேருமே கோயிலுக்கு வந்து நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அதே கோயிலில் கண்மணி எப்படியாவது வழுக்கு கீழே விழுகணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி ஆயிலை ஊற்றிட்டு இருக்காங்க. அதில் கண்மணி கால் வச்சு வழுக்கின உடனே கூட வர வருண் தாங்கி பிடிப்பாரு, அதனால அவங்களுக்குள்ள காதல் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்வதி இந்த பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கணேசன் கண்மணியை தேடி அவங்க அப்பா சொன்னதா அந்த கோயிலுக்கு வராரு. அவரை பார்த்த உடனே பார்வதிக்கு பயங்கரமான ஷாக்கு, நம்ம போட்டிருக்க பிளானை கெடுக்க கணேசன் எப்படி இங்கே வந்தாரு அப்படின்னு பார்வதிக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் அவங்களோட பிளான்ல இருந்து அவங்க பின்வாங்கல. கரெக்டா அவங்க ஊற்றி வச்ச எண்ணெயில கால் வச்சு கண்மணி வழுக்கு விழ காப்பாத்துறதுக்காக ஓடி போன கணேசனும் தடுமாறி கீழே விழுகிறாரு. கரெக்டா பக்கத்துல இருந்த வருண் தான் கண்மணியை காப்பாத்துறாரு.
எப்படியோ நாம போட்ட பிளான் நல்லபடியா வொர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்வதியும் சந்தோஷப்படுறாங்க. இதுக்கான ரிசல்ட் என்னங்கறத வீட்டுக்கு போய் இவங்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு பப்புவும் கிளம்புறாரு. அடுத்ததா இனிமே வருண் சம்பந்தப்பட்ட எந்த ஞாபகங்களும் நமக்கு வேணாம் அப்படின்னு வருண் சம்பந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கண்மணி கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. கரெக்டா கண்மணியை ஃபாலோ பண்றாரு கணேசன். எதுக்காக கண்மணி யாருக்கும் தெரியாம அழுதுகிட்டே போறா, என்னவா இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி கண்மணி என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறாரு. வருண் சம்பந்தப்பட்ட பொருளை ஒரு பேக்ல போட்டு அதை குப்பையில போட்டுட்டதுக்கு அப்புறமா தான் கண்மணி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படி இந்த பையில என்ன இருக்கும், எதுக்காக இதை தூக்கி போட்டுட்டு கண்மணி அழுதுகிட்டே போறா அப்படின்னு கணேசன் அந்த பைய எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.